பொதுவாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிரிக்கெட் பேர் நல்லா விளாண்டார் அப்படின்னா அவரை பற்றி எல்லா நியூஸ் சேனலுமே கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க, எல்லா டிவிலுமே அவரை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு சின்ன பையன் போய் நீங்கள் விராட் கோலியை பற்றி கேட்டால் அவர் வாழ்க்கை வரலாறையும் அப்படியே ஒப்பிச்சிருவான். ஆனால் அதுவே ஒரு ஃபுட்பால் பேரை பற்றி கேளுங்க, ஏன் அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த பேர் இருந்தால் கூட இப்போ பேர் நம்ம வீட்டு பக்கம் இருந்தானா அப்படி தான் எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு தான் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிரிக்கெட் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து எந்த கேமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஐஎஸ்எல் ப்ரோ கபடி இந்த மாதிரி ஒவ்வொரு லீக்கை வந்ததுக்கப்புறமா தான் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வளருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஐஎஸ்எல்க்கு முன்னாடி ஐஎஸ்எல்க்குள்ளே வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வியாசார்படியில் பிறந்து லாரி டிரைவரோட மகனாக இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் போன தன்பால் கணேஷ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்பாலோட ஸ்டார்டிங் லைஃப் பார்த்தீங்கன்னா தன்பாலோட அப்பா வந்து ஒரு லாரி டிரைவர். லாரி டிரைவரோட மூணாவது பையன் தான் நம்மளுடைய தன்பால் கணேஷ். இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9th படிக்கும்போது ஃபுட்பால் கெரியர் ஆரம்பிச்சிருக்காரு. 9th பயங்கரமாக விளாண்டிருக்காரு. யாரா அந்த பையன், ஒரு 12th படிக்கிற பையன் மாதிரி 9th படிக்கிற போய் விளாட ஆரம்பிச்சிருக்கான். அவங்க ஸ்கூல் பிடி மாஸ்டர் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் கடையில் எல்லா மேட்சும் விளாண்டுருக்காரு. எல்லா மேட்ச்லையுமே தன்பாலோட பேர் தான் ஓங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா 9th, 10th, 11th, 12th இப்படின்னு ஸ்கூல்ஸ் லெவலில் பயங்கரமாக விளாடிருக்காரு. 12th முடித்தவொடனே படிப்பு இல்லைனா விளையாட்டு இந்த மாதிரி முக்கியமான சுச்சுவேஷன். அவங்க வீட்டும் சரி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு எல்லாருமே சேர்ந்து தன்பாலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து ப்ரொஃபஷனலாக கேம் விளாடு, உன் கேம் வந்து டொமஸ்டிக்கு நல்லா இருக்கு, ஸ்கூல்ஸ் லெவலில் நல்லா இருக்கு, ஆனால் நீ வந்து ப்ரொஃபஷனலாக விளாட கற்றுக்கோ அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கப்புறமா புனே அகாடமின்னு ஒரு பெரிய அகாடமி இருக்குது, அந்த அகாடமியில் போய் ப்ரொஃபஷனலாக கேம் கற்றுக்காக போகிறாரு தன்பால். அங்கே போய் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு மிட் டிஃபென்சிவ் பிளேயராக தன்பால் மாறுறாரு. அதுக்கப்புறமா இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த புனே டீம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த டீம் விளாட மாதிரி கேட்டுக்கிறாங்க. புனே அகாடமிலிருந்து புனே டீமுக்கு போகிற மொதல் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தன்பால் தான். ஸோ தன்பால் வந்து அகாடமிக்குள்ள மட்டும் தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த அகாடமிலிருந்து இந்த அகாடமி சொந்த மாதிரி தான் கேம்ஸ் போய்கிட்டு இருக்கு. எப்போ ஒரு ப்ரொஃபஷனாக டெபியூட் ஆனார் அப்படின்னா 2011 பரோடா ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பிரதர்ஸ் அப்படின்ற டீமுக்கு எதிராக தான் முத முதலாக டெபியூட் ஆகிறாரு. ஸோ டெபியூட்ல பயங்கரமாக பண்ணதுக்கப்புறமா 2012 ஐ லீக்லையும் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஐ லீக்ல பயங்கரமாக விளாடுறாரு. எல்லாரோட பார்வையுமே தன்பால் மேலே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2012 இந்தியா சார்பில் U23 அப்படின்ற கேட்டகரியில் டெபியூட் ஆகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி அப்படின்னு மேட்ச் நடந்துச்சு, ஏசியன் கப் குவாலிஃபயர். ஸோ இந்த மேட்ச்சில் தான் இன்டர்நேஷனல் லெவலில் டெபியூட் ஆகிறாரு. ஸோ டெபியூட் ஆனதுக்கப்புறமே எல்லாரோட பார்வையும் ஒரு பக்கம் திரும்புது, யாரா அந்த சின்ன பையன், எங்கேருந்தா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. தொடர்ந்து ஐ லீக்லேயே விளாண்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா 2014 பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லீக் ஆரம்பிக்கிறாங்க, இந்தியன் சூப்பர் லீக். ஸோ இப்போ வந்து ஃபுட்பால் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது அந்த ஐஎஸ்எல் மட்டும்தான். அந்த ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 2014 சென்னையின் எஃப்சி அப்படின்ற ஒரு டீம் வருது. சென்னையின் எஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேர் கூட இல்லை, எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, சென்னையில் எங்கே பார்த்தாலுமே ஃபுட்பால் விளாண்டுட்டே இருப்பாங்க, ஆனால் சென்னையிலேருந்து ஒரு பையன் வந்து விளையாடவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட கவலையாக இருந்துச்சு. எல்லா ரசிகர்களுமே இதெல்லாம் ரொம்பவே கோபமானாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா 2015 ஏதாவது ஒரு தமிழ்நாட்டு பேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணப்போ எல்லாரோட பார்வையுமே தன்பால் மேலே தான் பட்டிருக்கு. தன்பாலை 9 லட்சம் கொடுத்து 2015 சென்னையின் எஃப்சி வாங்குறாங்க. ஸோ இப்படி வாங்கினது மூலயமா சென்னையின் எஃப்சிக்குள்ளே விளையாடுற முதல் தமிழ் அப்படின்ற பேரை தன்பால் தான் வாங்குறாரு. அதுக்கப்புறமா 2015 தன்னோட பெர்ஃபார்மன்ஸை ஐஎஸ்எல்ல பயங்கரமாக கொடுத்ததுனால இன்டர்நேஷனல் லெவலில் சீனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா 2015 நேபாள் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் வந்து டெபியூட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ஜுரி காரணமாகவும் அவரோட ஃபிட்னஸ் காரணமாகவும் கொஞ்சம் வாழ்க்கையில் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். என்ன தான் ஃபிட்னஸ் காரணமாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து விளையாட முடியாமல் போனாலுமே இவர் விளையாண்ட ஐஎஸ்எல் சென்னை எஃப்சிக்காக விளையாண்ட எந்த மேட்சுமே யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு 2-3 மேட்சில் பயங்கரமாக விளையாடுவார், அதுலேயும் 2 கோல் அது வரைக்கும் அடிச்சிருக்காரு. அந்த 2 கோல்லையுமே 1 கோல் யாராலையும் மறக்க முடியாது. அந்த கோலை விட அந்த கோலுக்கு அப்புறம் நடந்த செலிப்ரேஷனும் யாராலையும் மறக்க முடியாது. கரெக்டாக 89 நிமிஷம் பெங்களூர் எஃப்சி அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் நடந்துருக்கும். ஒரு ஃபவுல் கிக்கில் வந்து ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும். அந்த ஃப்ரீ கிக்கில் பெங்களூர் எஃப்சி வந்து அப்போவும் செம்ம வந்து டிஃபெண்டிங் பிளேயர், அந்த டிஃபெண்டிங்கை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட டிஃபெண்டிங் அகேன்ஸ்டாக ஒரு ஹெட்டர் அடிப்பார். ஹெட்டர் அடிச்சுட்டு அந்த பந்தை தூக்கிட்டு அப்படியே ஒரு வயிற்றுக்குள்ள வச்சுட்டு போவார் பாருங்கள், யாராலையும் மறக்க முடியாது. எந்த ஒரு சென்னை எஃப்சி பிளேயராலுமே எந்த ஒரு சென்னை எஃப்சி ஃபேன்ஸாலையும் மறக்க முடியாது அப்படின்னா சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட தன்பால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுட்பால் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தார், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனால் கிரிக்கெட் வளர அளவுக்கு ஃபுட்பால் இன்னும் வளரல. கிரிக்கெட் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா கிரிக்கெட்ல எப்படி ஒரு டாப் நேமில் இருக்கோ அதே மாதிரி எல்லா கேமுமே டாப் நேமில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம சேனல்லையும் சொல்கிறது தான், எல்லா கேமும் எல்லாமே ஒரே கேம் தான், கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நான் வேணாம் சொல்லல, அதே மாதிரி மற்ற கேம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடியும். ஸோ இந்த வீடியோ முடிவில் தன்பால் மாதிரி வேற ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் இந்த பிளேயரை பற்றி பேச நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிளேயர் மக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.